வணக்கங்க. இந்த பறவைகளுக்கு நீர் வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலைங்க. அதுக்கு சுத்தமான நீர் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய கடமைங்க. அப்படி பார்க்கும் பொழுது அது ரொம்ப பெரிய வேலையை வந்து எளிமைப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு 3 ஆண்டு காலமாக கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிங்க. இந்த நீர்க்குழாய் மூலமாக அதுக்கு வந்து எளிமையாக எப்படி நீர் கொடுக்கலாம், ரொம்ப புது நீரை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்க. நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறோமுங்க. இந்த வடிவமைப்பு வந்து ரொம்ப நமக்கு வந்து வெற்றிகரமாக இருக்குதுங்க. இதில் வந்து நீர் குடிக்கிறதாகட்டும், நீர் குளிக்கிறதாகட்டும், இதெல்லாமே பறவைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க. அதனுடைய வடிவமைப்பு எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி காணொலியில் சொல்லலான்னு நான் நினைக்கிறேனுங்க. வாங்க, எப்படி வடிவமைப்புன்னு பார்ப்போம். இந்த பைப்புகள்லாம், இந்த பைப் இருக்கு இல்லைங்களா, இந்த பைப்பை வந்து கரெக்டாக குருவி குளிக்கிற அளவுக்கு வெட்டி விட்டு, அது ஒவ்வொரு பைப்பாக வந்து வெட்டி விட்டு அந்த கடைசி வரைக்கும் ஒரே மட்டமாக வைக்கணும். 2 அலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்போ போடணும், ஓரத்தில் வந்து எல்போ போட்டு விட்டுங்க. இதில் இருக்கிற அந்த மட்டம் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமுங்க. அந்த மட்டம் சரியாக இருந்தால் மட்டும்தான் இதனுடைய வடிவமைப்பு வந்து வெற்றிகரமாக இருக்குமுங்க. இதுதாங்க, நமக்கு மேலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளி தகுதியிலேருந்து வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகுது. உங்களுடைய வலது கை புறமாக பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிறது தெரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரு பச்சை கலர் லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, அது சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அது மூலமாக பேட்டரிக்கும், பேட்டரியிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் இருக்குது. உங்களுக்கு இடது கை கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு டைமருங்க. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த டைமர் ஒழுங்காக வேலை செய்யலை, நான் வந்து மேனுவலாக தான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அதிலிருந்து அங்கங்கே எல்லா மோட்டருக்கும் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறோம். நமக்கு வந்து மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கும் பொழுது தண்ணியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அது குப்பையெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கொசுவில் பயன்படுத்துகிறோமுங்க. இதுக்குள்ளே இருக்கிறது சப்மர்சிபிள் மோட்டருங்க, இது வந்து சப்மர்சிபிள் மோட்டரு. இது தண்ணிக்குள்ளாரையே போட்டுக்கலாம், தண்ணிக்குள்ளாரையே போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து இதிலிருந்து மேல் வழியாக போய் இதையை வந்து நம்ம வந்து அங்கங்கே எடுத்து மேலே எல்லா பக்கம் விட்டுக்கலாம்னு வைங்களேன். அடுத்தது தண்ணி ஊற்றலாமுங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ பானையிலேருந்து தண்ணி நமக்கு வந்து இந்த ஒரு பானையிலேருந்து தண்ணி பத்தாது, அப்போ 2 பானையிலேருந்து வச்சு இந்த 2 பானைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷன் கொடுத்துறது, இந்த ஓஸ்லேயே அப்படி கனெக்ஷன் கொடுத்துட்றதுங்க. இந்த ஓஸ்லேயே கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதில் தண்ணி மேலே பம்பாக இதில் இருக்கிற தண்ணி இதுக்கு வந்துருமுங்க. இப்போ நம்ம பெரிய மடா கிடைக்கல, நம்ம ஊர் பக்கம் அது யார் பெருசாக இல்லை, இருந்தாலும் நமக்கு இங்கே இடம் கூட இருக்கும். அதனால சின்ன பானையை வச்சு நம்ம வந்து தண்ணி வந்து அதில் எடுத்து பண்ணிக்கிறதுங்க. இந்த மொடாவில் வந்து தண்ணி ஊற்றிக்குவோமுங்க. தண்ணி ஊற்றிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சாதா மோட்டரு. இந்த மோட்டரை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது சக் பண்ணுறது, மேலேருந்து இதை வந்து உள்ளே போட்டுவிட்டு சக் பண்ணி இதுலேருந்து வந்துடும். இது வழியாக அது கரண்ட்டு போய் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை எடுத்து நம்ம வந்து அங்கங்கே வால்வு சொருகி விட்டு வால்வில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மேலே வச்சிடறோம். மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இது ஒரு ரேஞ்சுங்க. இப்போ வந்துங்க மொடாக்கு தண்ணி ஊற்றி வச்சுங்க. சில பம்புக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து சுவிட்சை போடுறோம்ங்க. சுவிட்சை போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து மேலே ஏறுமுங்க. ஏறுதுங்களா, தண்ணி மேலே ஏறி தண்ணி ஒழுகுதுங்களா, இப்போ அங்கங்கே ஒழுகுது போகிறேன். ஸோ இதை எடுத்து நம்ம வந்து அங்கங்கே பைப்புக்கு போட்டுறோம். நம்ம போட்டோம், தண்ணி மெதுவாக மேலே ஏறுது பாருங்க. அது மேலே ஏறினோடனே அது சட 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 சடன் தண்ணி வந்தோடனே நமக்கு வந்து மேலேருந்து வழியாக கீழே தண்ணி நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த தண்ணியை வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் எடுத்து போட்டுக்கணும். பொழுது விழுந்ததுக்கு அப்புறமுங்க இந்த நீர்க்குழாயில் இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் வடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நீர்க்குழாய் வந்து காஞ்சிருமுங்க. அப்போ அந்த காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் மறுநாள் காலையில் வந்து திருப்பியும் நமக்கு தேவையான நீரை வந்து நம்ம அதில் கொடுத்துக்கலாமுங்க. அப்போ நீரை கொடுக்கும் பொழுது வந்து அது எப்பவும் போல் இயல்பாக காலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புது நீர் அதுக்கு கிடைக்குமுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பார்த்தீங்களா. இது ஒரே மட்டமாக வந்துடும், குருவி வந்து இதில் குடிச்சிக்கும். ஒவ்வொரு பைப்புலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 4.5 லிட்டர் தண்ணி செலவாகுமுங்க. 4.5 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஜோடிக்கு நமக்கு செலவாகுது. இதனால் என்னென்ன நன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய உழைப்பு கம்மியாகுது, தினமும் புது தண்ணி அதுக்கு வைக்கிறோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எச்சம் போட்டு கலங்குற விஷயம் இதில் வராதுங்க. அவ்வளோ வந்து இங்கே வந்து எச்சம் போடுற வேலையே பெருசாக இருக்காது. இங்கே வந்து தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். தினமும் சாயந்தரம் வடித்து வச்சுருவோம், திருப்பி காலையில் கொடுக்குறோம், பானை தண்ணியை கொடுக்குறோம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த சப்ளிமெண்ட் கொடுக்குறவங்க பேருக்கு பேர் சப்ளிமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒன்றொன்று மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லை வந்து சப்ளிமெண்ட் பெரிய லெவலில் கலக்கணும் அப்படின்னா அதில் வந்து பொருள் சேதாரம் நிறைய வருமுங்க. அப்போ அந்த விஷயம் வந்து இதில் நடக்க முடியாதுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் மனிதருடைய உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. சமுதாய கருத்துங்க, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தகைகள் சொல்லியிருக்காங்க. அந்த நீரை வந்து மாசுபடுத்தாமீங்க, அளவாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்ங்க.